நிலவில் ஆக்சிஜன் இருப்பதை உறுதி செய்த பிரக்ஞான் ரோவர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திராயன் 3 எனும் விண்கலத்தை சமீபத்தில் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்தில் இருந்து விண்ணுக்கு அனுப்பிய நிலையில் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. சந்திரயான் 3 விண்கலத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கிய பின் அதன் வயிற்று பகுதியில் இருந்து பிரக்ஞான் ரோவரும் தனியே பிரிந்து வெளியே வந்தது. விக்ரம் லேண்டரில் இருந்து பிரிந்த பிரக்ஞான் ரோவர் திட்டமிட்டது மாதிரி ரோவரின் செயல்பாடு சரிபார்க்கப்பட்டதாகவும் ரோவரின் உந்துவிசை லேண்டரின் தொகுதிகள் சரியாக இயல்பாக செயல்பட்டு வருவதாக இஸ்ரோ அண்மையில் அறிவித்தது. இந்த நிலையில் நிலவின் தென்துருவத்தில் சல்பர், அலுமினியம், கால்சியம் உள்ளிட்ட பல தனிமங்கள் இருப்பதை பிரக்ஞான் உறுதி செய்துள்ளதாகவும் ஹைட்ரஜன் இருக்கிறதா என்பதை தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் இஸ்ரோ கூறியுள்ளது. பிரக்ஞான் ரோவரில் பொருத்தப்பட்டுள்ள லேசர் இன்ஸ்டிடியூட் பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் என்ற கருவி நிலவில் தனிமங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளதால் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது இந்தியாவின் அடுத்த சாதனை என்று கூறப்படுகிறது. வணக்கம். சினோஜ்.